கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் குட்டூர் ஊராட்சியில் அம்மா நடமாடும் ரேஷன் கடை மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை பர்கூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவுப்படி கிராம மக்கள் சிரமத்தை போக்கும் வகையில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றியம் குண்டூர் ஊராட்சி சேக்கினாம்பட்டி கிராமத்தில் அம்மா நடமாடும் ரேஷன் கடை துவக்க விழா நடைபெற்றது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு நடமாடும் ரேஷன் கடை மூலம் அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் ஆகியவற்றினை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், அன்றாடம் வேலை செய்யும் கிராம மக்களின் சிரமத்தினை போக்கும் வகையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நடமாடும் ரேஷன் கடை மூலம் கிராம மக்களின் இருப்பிடத்திற்கே வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் தொடர்ந்து நடந்திட மீண்டும் முதல்வருக்கு உங்களின் ஆதரவு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த விழாவின் போது பர்கூர் கூட்டுறவு சார் பதிவாளர் ராஜா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகோபால், துணைத் தலைவர் சாமிநாதன், செயலாளர் முனிராஜ், உலகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் எம்பி பெருமாள், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தூயமணி, வார்டு உறுப்பினர் முருகம்மாள் பால்ராஜ், கூட்டுறவு சங்க இயக்குனர் மகேந்திரன், விற்பனையாளர் தீர்த்தகிரி மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு அந்தந்த கிராமங்களுக்கு, நீண்ட தூரம் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த நியாய விலை கடைகள் மூலமாக எடுத்து இந்த கிராம அந்தந்த கிராமத்திற்கு கொண்டு சென்று பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள். சரி, நாங்கள் வந்து நாலாவது திங்கட்கிழமை வாங்க தவறிடுச்சு, நாங்கள் ஊரில் இல்லை, அப்போ எங்களுக்கு பொருளே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்க வந்து நாலாவது திங்கட்கிழமை வாங்க முடியாதவங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு, நியாய விலை கடைக்கு போய் கூட உங்க பொருளை வாங்கிக்கலாம், உங்க பொருள் வந்து கிடைக்கும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.